வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். நாம பொதுவாக நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி பேசுறப்போ நிறைய அப்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஹாப்பி, ஆங்கிரி, ஷை, சேட், அப்புறம் தேர்ஸ்டி, ஹங்க்ரி, இந்த மாதிரி. பட் இதை தவிரவும் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி பேசுறதுக்கு. அதுல சில அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வழக்கமா நம்ம யூஸ் பண்ற சில அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் இந்த வேர்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் நம்ம அப்பப்பவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நிறைய சென்டென்சஸ் இந்த வீடியோல இருக்கு. இப்ப ஒருத்தவங்களை பார்த்து நீ எப்படி ஃபீல் பண்ற, ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேக்குறப்போ நாம வந்து என்னெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கான இந்த பேசிக் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட், பி வெர்ப், அதுக்கப்புறம் நம்ம எந்த அப்ஜெக்டிவை யூஸ் பண்ணணுமோ அது. ஸோ சப்ஜெக்ட், பி வெர்ப், அப்ஜெக்டிவ். இல்லைனா இதே விஷயத்த நம்ம சப்ஜெக்ட், ஃபீல் அண்ட் அப்ஜெக்டிவ் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பி வெர்ப்ங்கிறப்ப இஸ், வாஸ், ஆர், வேர், இந்த மாதிரியான வார்த்தைகள், ஆம் இந்த மாதிரியான வார்த்தைகள். அதே மாதிரி ஃபீல்னு நம்ம சொல்லியிருக்கோம், பாஸ்ட் டென்ஸா இருந்தா ஃபெல்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப பதட்டமா இருக்கேன், படபடப்பா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நர்வஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் பதட்டமா இருக்கார் அப்படின்னா ஹி இஸ் நர்வஸ். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஐயோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்னா ஐம் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே விஷயத்த, இது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் போரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன்றது என்னன்னா விரக்தி. ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து அது நடக்கல அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்றது, ஷி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவள் விரக்தி அடைந்தால், அவள் எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறதுனால விரக்தி அடைந்தாள்ங்கிறது ஷி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ் அனாய்டு. அனாய்டுன்னா அப்படி எரிச்சலா இருக்குது, நான் ரொம்ப எரிச்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் அனாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல நான் ரொம்ப எரிச்சலா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வித்துங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லணும். ஸோ ஐ எம் அனாய்டு வித் ஹிம், அவன் மேல எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் அனாய்டு வித் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சமயங்கள்ல பர்சன் இல்ல ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஐ எம் அனாய்டு அட் த வே ஹி டாக்ஸ், ஐ எம் அனாய்டு அட் த ரிசல்ட்ஸ், ஐ எம் அனாய்டு அட் த இம்போசிஷன். இந்த இம்போசிஷன் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, ஐ எம் அனாய்டு அட் த இம்போசிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ் ஆங்ஸஸ். பொதுவாக நம்ம கன்சர்ன்ங்கிற வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரீடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆங்ஸஸ் இது எல்லாத்துக்குமே கவலைங்கிறது தான் அர்த்தம். கன்சர்ன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு அக்கறையினால வர கவலையை நம்ம வந்து கன்சர்ன்னு சொல்லுவோம். ஒரீடு அப்படின்றப்போ அதுவும் ஆங்ஸஸும் கொஞ்சம் பெருசா கவலைப்படுறது தான். ஒரீடுன்றப்போ நம்ம மைண்டு மட்டும் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருப்போம். பட் ஆங்ஸஸ்ன்றது நம்ம மைண்டு மட்டும் இல்லை, நம்ம உடம்பும் சேர்ந்து கஷ்டப்படும். வயிற்றுல ஏதோ பிசைகிற மாதிரி இருக்கும், காலெல்லாம் ரொம்ப ஹெவி ஆகிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப பதட்டமாக ஏதோ உடம்பு செல்லாத மாதிரியே போகும், அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து ஆங்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பையனோட உடம்பு செல்லுங்கிறப்ப அவங்க அம்மா எனக்குமே உடம்பு செல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு கவலைப்படுறாங்க. ஸோ அதுதான் நம்ம, இந்த மதர் வாஸ் ஆங்ஸஸ் அபவுட் ஹர் சன்ஸ் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த மதர் வாஸ் ஆங்ஸஸ் அபவுட் ஹர் சன்ஸ் ஹெல்த். என்னோட ரிசல்ட்டை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஐ வாஸ் ஒரீட் அபவுட் மை ரிசல்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ் என்னன்னா நிம்மதி. ஸோ நிம்மதினா அப்பாடா இப்போதான்ப்பா நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நாம ரிலீவ்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஸோ என்னோட ரிசல்ட்டை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு, ஐ வாஸ் ஒரீட் அபவுட் மை ரிசல்ட்ஸ், நாம ஐ எம் ரிலீவ்டு. இப்போ ஒருத்தர் வெளில போயிருக்காரு, அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னே தெரியல, ஃபோனே வரல, பட் இப்போதான்ப்பா கால் பண்ணாரு, நிம்மதியா இருக்கு, ஹி ஜஸ்ட் ஸ்போக் டு மீ, ஐ எம் ரிலீவ்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நிம்மதியா இருக்கேங்கிறதுக்கு ஐ எம் ரிலீவ்டு, ஹி இஸ் ரிலீவ்டு, ஷி இஸ் ரிலீவ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அருவறுப்பா இருக்கு இல்லை ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க மூக்கு நோண்றாங்க, மூக்கு நோண்றதை நிறுத்து, பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. ஸோ ஸ்டாப் பிக்கிங் யுவர் நோஸ், இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்து தான் நம்மளுடைய பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேட் பாருங்க, சப்ஜெக்ட், பி வெர்ப் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஸ்டாப் பிக்கிங் யுவர் நோஸ், இட்ஸ் டிஸ்கஸ்டிங். அடுத்தது ஒரு சில பேர் ரூமை கிளீனே பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டு தட்டு கூட அங்கங்கே அப்படியே இருக்கும். இப்போ இருக்கிற மழை காலத்தில் அதில் அப்படியே சீக்கிரம் மோல்டு வந்துடும், பூசணம் பூத்துருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது பார்க்க ரொம்ப அருவறுப்பாக இருக்கு. ஸோ லுக் அட் த மோல்டி ஃபுட் ஆன் த பிளேட், இட்ஸ் டிஸ்கஸ்டிங். பூசணம் பூத்து அந்த தட்டை பார் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அருவறுப்பாக இருக்கு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பூசணம் பூத்ததுன்னா பூஞ்சை பூத்தது, ஃபங்கஸ் வந்திருக்கு அது. ஸோ லுக் அட் த மோல்டி ஃபுட் ஆன் த பிளேட், இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஸோ மோல்டேயை பொறுத்த வரைக்கும் மோல்டுங்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் அண்ட் கனடியன்ஸ் எம்ஓஎல்டி அந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணுவாங்க.
மற்ற கண்ட்ரீஸ்ல MOULD. ஸோ இதில் நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். அடுத்த நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ் காஷியஸ். காஷியஸ் ரொம்ப கவனமா இருக்கிறது, எச்சரிக்கையா இருக்கிறது. அவ சைக்கிள் ஓட்டுறப்ப ரொம்ப கவனமா இருக்கா. ஷி இஸ் வெரி காஷியஸ் வைல் ரைடிங் சைக்கிள். ஷி இஸ் வெரி காஷியஸ் வைல் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதுசா இருக்கவங்ககிட்ட யார்கிட்டயாவது பேசுறப்போ ரொம்ப கவனமா இருக்கா. ஷி இஸ் வெரி காஷியஸ் வைல் டாக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்ப அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யூ மஸ்ட் பி காஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காஷியஸ் அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்தது வெக்கப்படுறது. வெக்கப்படுறதுன்னா ஷை இல்லை, இந்த இடத்துல வெக்கப்படுறதுன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைச்சு வெக்கப்படுறது. இல்லைன்னா நம்ம மற்றவங்களை விட கொஞ்சம் கம்மியா இருக்கோமோ, இதை வந்து சொன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு வெக்கப்படுறது. நான் புவராக இருக்கேன்னு வெளில சொல்லிக்காம இருக்கிறது, அதை நான் வெக்கப்பட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி வெக்கப்படுறது தான் நம்ம வந்து அஷேம்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியா, நீ இதுக்காக நீ வெக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. யூ ஆட் டு பி அஷேம்டு. ஆட் டு பிங்கிறது இந்த இடத்துல ஆட் டு அப்படின்றது ஷுட்டு மாதிரி, பட் இதை வந்து வேறு சில இடங்களில் தான் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யூ ஆட் டு பி அஷேம்டு அப்படின்னா நீ இதுக்காக இதை வெக்கப்படணும். நீ ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்குலாம் என்ன இருக்கு வெக்கப்படுறதுக்கு? ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் டு பி அஷேம்ட் ஆஃப். க்வெஸ்சன் கேட்குறப்போ எல்லாரும் நல்லா தான் கேட்டாங்க. நான் அப்படி ஒரு சில்லியான க்வெஸ்சன் கேட்குறேன்னு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு. ஐ எம் அஷேம்டு டு ஆஸ்க் யூ சச் அ சில்லி க்வெஸ்சன். ஐ எம் அஷேம்டு டு ஆஸ்க் யூ சச் அ சில்லி க்வெஸ்சன். ஸோ அஷேம்டு அப்படின்றதும் ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்தது வந்து டிசப்பாயிண்டட். டிசப்பாயிண்டட் அப்படின்னா ஏமாற்றம் அடைகிறது. ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறப்போ நம்ம எதிர்பார்ப்போம், நடக்கலைன்றப்போ ஏமாற்றம் அடைவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம டிசப்பாயிண்டட்னு சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஐ பி வெர்ப் இல்லைனா டிசப்பாயிண்டட், இல்லைன்னா ஐ ஃபீல் இல்லை பக்கத்தில் டிசப்பாயிண்டட் அப்படி போடுவோம்னு சொல்லியிருந்தோம். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ ஃபெல்ட் டிசப்பாயிண்டட்னு போட்டிருக்கோம். ஸோ ஐ ஃபெல்ட் டிசப்பாயிண்டட் தட் ஐ வாஸ் நாட் செலக்டட். நான் செலக்ட் ஆகாததுனால நான் ஏமாற்றம் அடைந்தேன். I felt disappointed that I was not selected. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த தட் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. பொதுவாக இதுக்கப்புறம் ஒரு வேர்டு வந்ததுனா நம்ம இங்கே ஒரு ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் வேர்பெல்லாம் இருக்கிற ஒரு கிளாஸ் வந்ததானா அப்போ நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மெயினான சென்டென்ஸ். இதை இன்னொரு சின்ன சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாஸ்டட். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லை, அப்படியே எப்படா போய் கீழே விழுவோம், சாப்பாடு கூட வேணாம், விட்டா படுத்தா போதும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. அதுதான் நம்ம வந்து எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், கேட்குற க்வெஸ்சனுக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியல, நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸாஸ்டட் டு ஆன்சர் ஹிம். அதே மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உட்கார் கூட டைம் இல்லை, அவ்வளோ வேலை அப்படின்னு சொல்றது. இட் வாஸ் அ ஹெக்டிக் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட எண்டில் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ இட் வாஸ் அ ஹெக்டிக் டே, ஐ எம் எக்ஸாஸ்டட். அடுத்தது நான் பார்க்க போற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து பசில்டு. பசில்டு அப்படின்னா கன்ஃபியூஸ்டா இருக்கிறது தான், குழப்பம் அடைகிறது. பட் கன்ஃபியூஸ்டுக்கும் பசில்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கன்ஃபியூஸ்டுங்கிறப்போ நம்ம என்னதான் முடிவெடுக்க முடியாதுன்ற ஒரு குழப்பமான மனநிலை. பசில்டு எப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு புரியல, என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அது ஒரு புரியாத புதிரா இருக்கு, மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்றப்பதான் நம்ம வந்து இந்த பசில்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் பசில்டு பை ஹிஸ் பிஹேவியர். வழக்கமா அப்படி பண்ண மாட்டான், ஏன் இப்படி பண்றான்றது எனக்கு புரியல. ஸோ ஐ எம் பசில்டு பை ஹிஸ் பிஹேவியர். அடுத்து என்ன செய்யறதுன்னு அவ ரொம்ப குழம்பினாள். ஸோ அடுத்து என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. ஸோ ஷி வாஸ் பசில்ட் அபவுட் வாட் டு டூ நெக்ஸ்ட். She was puzzled about what to do next. இப்போ நாம பார்க்க போற அப்ஜெக்டிவ் ஸ்லீப்பி. அப்படின்னா தூக்கம் தூக்கமா வருது, எனக்கு தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுதான். ஸோ காஃப் ஷிரப் குடிச்சா அப்படியே தூக்கமா வரும் இல்லையா. திஸ் காஃப் ஷிரப் மேக்ஸ் மீ ஸ்லீப்பி. திஸ் காஃப் ஷிரப் மேக்ஸ் மீ ஸ்லீப்பி. படம் போர் அடிச்சிச்சு, எனக்கு அப்படியே தூக்கமே வந்துருச்சு. த மூவி வாஸ் போரிங் அண்ட் ஐ ஃபெல்ட் ஸ்லீப்பி. த மூவி வாஸ் போரிங் அண்ட் ஐ ஃபெல்ட் ஸ்லீப்பி. இப்போ நாம பார்க்க போற அப்ஜெக்டிவ்ஸ் என்ரேஜ்டு அண்ட் ஃபியூரியஸ். இது ரெண்டுக்குமே எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, வெரி வெரி ஆங்கிரி இதுதான் அர்த்தம். அவளை பத்தின காசிப்பை பத்தி கேள்விப்பட்டோன்னு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஷி வாஸ் என்ரேஜ்டு அட் த காசிப் அபவுட் ஹர். இல்லைன்னா ஷி வாஸ் ஃபியூரியஸ் அட் த காசிப் அபவுட் ஹர். ஸோ ரெண்டுல நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ நாம பார்க்க போற அப்ஜெக்டிவ் கண்டென்ட். கண்டென்ட் அப்படின்னா திருப்தி அடைகிறது. எங்கிட்ட என்ன இருக்கோ அதுல நான் திருப்தி அடைகிறேன். I am content with what I have. இந்த மார்க் போதுமா, திருப்தியா? Are you content with your marks? ஸோ இந்த இடத்துல எல்லாம் நாம ஏன் சாட்டிஸ்ஃபைடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வழக்கமாக அதை தானே யூஸ் பண்ணுவோம். ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ ஹாவ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஸோ கண்டென்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபைடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு.
கண்டென்ட்ன்றது என்னன்னா, நாம எதிர்பார்த்தது நடக்கல, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, ஆனா கூட இருக்கிறத வச்சு நான் திருப்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம கண்டென்ட்ன்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். நான் எதிர்பார்த்ததே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கிஃப்ட் எதிர்பார்க்குறீங்க, பட் வேற ஒரு கிஃப்ட் கிடைக்குது, பட் அதுவும் பரவாயில்ல, எனக்கு அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ ஐம் கண்டென்ட். நான் நினைச்சதே எனக்கு கிடைச்சிருச்சுங்கிறப்போ ஐம் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து நம்ம பார்க்க போற அப்ஜெக்டிவ் டிசி, அப்படின்னா மயக்கம் வர்றது, தலை சுத்துற மாதிரி இருக்கிறது, அதைதான் நம்ம வந்து டிசின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்றது, எனக்கு மயக்கம் வந்தது அப்படின்றத ஐ வாஸ் டிசி, ஷீ இஸ் டிசி, இல்லைனா ஐ ஃபெல்ட் டிசி, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ நாள் ஃபுல்லாக வெயில நின்னதுனால அவளுக்கு தலை சுற்றுறது மாதிரி இருந்துச்சு, மயக்கம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஃபெல் டிசி ஆஃப்டர் ஸ்டாண்டிங் இன் த சன் ஆல் டே. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாம நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் நிறைய சென்டென்சஸ் நம்மளுடைய உணர்வுகளை பத்தி பேசுறப்போ எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுடைய கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.